படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு விதமான நட்பு இருந்திருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் துரியோதனன் அண்ட் கர்ணர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த நட்பை மதிக்கிறேன். வெரி வெரி டிஃபரெண்ட் அன்கன்வென்ஷனல் யட் அ வெரி பியூர் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்தது. எதனால இந்த உலகத்துல வந்து ரொம்ப பியூரஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கர்ணர் அண்ட் துரியோதனனுக்குள்ள இருந்த நட்பை நான் பாக்குறேன் அப்படின்றதுக்கு ஒரு 5 ரீசன்ஸ் நான் சொல்ல போறேன். ரீசன் 1, திறமைக்கு தோல் கொடுத்தது. அதாவது என்னதான் வந்து கர்ணர் வந்து குந்தி தேவிக்கே பிறந்திருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தினால அவரை வளர்க்கறது வந்து ஒரு தேரோட்டி தான். அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில சமுதாயத்துல கிளாஸ் டிவிஷன்ஸ் கேஸ்ட் டிவிஷன்ஸ்லாம் நிறைய ஜாஸ்தியா இருந்தது. ஒரு தேரோட்டி மகன் வந்து ஒரு ராஜாவை கேள்வி கேட்கலாமா, ஒரு அரசர கேள்வி கேட்கலாமா அப்படின்னு இருக்கும் பொழுது அர்ஜுனன் தான் இந்த உலகத்துல சிறந்த வில்லாளன் அப்படின்னு சொல்லும்போது தன் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற கோபத்துல வந்து தன் திறமையை காட்டுறதுக்கு கர்ணர் வெளி வரும்பொழுது, நீ ஒரு தேரோட்டி மகன், நீ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, போய் உட்காரு அப்படின்னு பாண்டவர்கள் அதாவது தர்ம சைடு நம்ம சொல்றோம் அவங்களே வந்து கிளாஸ் பார்த்து வேரியேஷன் பண்ணி நீ எல்லாம் வந்து எங்களுக்கு கேட்கலாம் நின்று பேசுறது கூட தகுதி இல்லை அப்படின்னு திறமசாலியான கர்ணரை வந்து துரத்தும் பொழுது, திறமைக்கு என்னைக்குமே வந்து அடையாளம் அங்கீகாரம் தான் தேவையே தவிர அவனுக்கு அவனோட குலம் கோத்திரம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இவனோட குலம் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா இப்போவே தரேன் என்னுடைய அரசவையில ஒரு பகுதியை அங்க தேசத்துக்கு அரசன் ஆக்குறேன். அது கர்ணரோட திறமை மட்டும்தான் துரியோதனனுக்கு முக்கியமா பட்டிருந்தா அவரை வந்து ஒரு படை தளபதியாவோ இல்லைனா வந்து அவரோட விற்படையோட தளபதியாவோ ஆக்கியிருக்கலாம். ஆனா நண்பன் ஆக்குனது மூலமாவே அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆத்மார்த்தமான பாண்ட் தெரியுது. ரெண்டாவது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை. அதாவது கர்ணருக்கு துரியோதன் மேல இருந்த நம்பிக்கை, துரியோதனனுக்கு கர்ணர் மேல இருந்த நம்பிக்கை, அதாவது எல்லாத்தையும் தாண்டி அளவு கடந்த நம்பிக்கை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ணரும் துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் வந்து ஒரு சூது விளையாட்டம் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் பொழுது பாத்தீங்கன்னா கர்ணர் வந்து ஜெயிக்கிற தருவாயில இருக்காரு. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து நடைக்குள்ள வராரு. கணவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெல்கம் பண்ணும் அப்படின்னு இருக்கா மனைவி எழுந்திருக்கிற ட்ரை பண்றாங்க. ஆனா கர்ணருக்கு வந்து துரியோதனன் வராது தெரியறதுனால தோத்து போறா, தோக்குறதுனால இந்த கேம் விட்டு போகணும் நினைக்கிற போல இருக்கு, ஏ எங்க ஓடுற வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வைக்க ட்ரை பண்றாரு. பானுமதி கை அவங்க பிடிச்சி இருக்கும் பொழுது அவங்களுடைய சேலை விலகிடுது, அவங்க கழுத்துல போட்டு இந்த முத்து மாலை அழுந்து கீழே கொட்டிடுது. காட்டுது. மூணாவது காரணம் விட்டு கொடுக்காம இருக்கிறது. ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்ணர் வந்து இறங்கி போர் புரிஞ்சா நான் போர் புரிய மாட்டேன், இல்லைன்னா நம்ம படைக்கு நான் தலைமை தாங்க மாட்டேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்னோடனே, பீஷ்மர் இருந்தாதான் நம்ம வின் பண்ணுவோம்னு தெரிஞ்சோம். தான் நண்பன் வந்து அவமதிக்கப்படக்கூடாது, தான் நண்பனுடைய கௌரவம் தான் முக்கியம், அதுக்காக நான் தோத்து போனா கூட பரவாயில்ல, என் நண்பன் என் கூட இருக்கிறதா முக்கியம், பீஷ்மர் அதுக்காக படை தலைவரா இல்லாம போனா கூட பரவாயில்ல அப்படின்னு துரியோதனன் கர்ணன் வரணும் நீங்க வேணா போங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மரையே எதிர்த்து பேசுவாரு. அதுலயும் தெரியுது துரியோதனன் எந்த இடத்துலயும் கர்ணரை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. அதே மாதிரி கர்ணர் எந்த இடத்துல வந்து துரியோதனன் விட்டு கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. குந்தியை வந்து சொல்றாங்க, நீ தான் வந்து என்னுடைய மூத்த பையன், நீ இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்துரு, நீதான் மூத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கர்ணருக்கு தெரியும் அவர் தான் மூத்தவர், அவர் இப்ப பாண்டவர்கள் பக்கம் போய் சேர்ந்தா அவ்வளவு அரசு மரியாதை ராஜ கௌரவம் தர்மத்தின் பக்கம் நின்னது, தான் ஒரு திறமசாலின்னு வாழ்க்கை ஃபுல்லா அவர் போறான், அவருக்கான அடையாளம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும், ஏன்னா அவர் தான் மூத்தவர். யுதிஷ்டருக்கு எந்த பட்டத்துக்காக எல்லாரும் போராடி இருக்காங்களோ அந்த பட்டம் கர்ணருக்கு வர வேண்டியது. சோ இப்ப அவர் வந்து துரியோதனனை விட்டு அங்க போய் சேர்ந்தா கூட ராஜகுமாரரா ராஜபோக வாழ்க்கை வாழலாம், அவர் ஆசைப்பட்ட அங்கீகாரம் அடையாளம் கிடைக்கும். ஆனா அப்போ கூட கர்ணர் என் நண்பன் என் மேல வச்ச நம்பிக்கை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு தேரோட்டி மகன் தெரிஞ்சும் எனக்கான ஒரு தேசத்தை உடனே கொடுத்து எனக்கான அடையாள தங்கீகாரத்தை அப்போ ஏற்படுத்தி கொடுத்தவன் என் நண்பன் தான், இப்போ அவன் தோத்து போவான் தெரிஞ்சோம், அதர்மம் பக்கம் நிக்கிறான் தெரிஞ்சோம், அவன் கூட நான் இருக்கிறது தான் அவனுக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தூர் கொடுக்காம கர்ணர் கடைசி வரைக்கும் அந்த பக்கம் நின்னு போரிட்டு செத்தே போனாரு. இதுவும் அவங்க நட்புக்கான ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். நாலாவது காரணம் அடையாளம் அங்கீகாரம். நம்ம கர்ணரை வந்து சிறந்த ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்றோம், அவர் வந்து யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வந்து வாரி வாரி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோம். பட் கர்ணர் தூக்கி தூக்கி கொடுத்தது அவர் சம்பாதிச்சதோ இல்ல அவங்க அப்பா சேர்த்து வச்ச காசோ கிடையாது, துரியோதனனுடைய ராஜ்யத்துல துரியோதனன் கொடுத்த தேசத்துடைய கஜானால இருந்து தான் கர்ணர் வந்து அவ்வளோ தர்ம பலன்களை செஞ்சாரு, வாரி வாரி கொடுத்தாரு. சோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் கர்ணர் வந்து வாரி வாரி கொடுக்கும் பொழுது, நீ என்ன உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கற, நீ ஏன்டா கொடுத்த அப்படின்னு என்னையுமே துரியோதனன் கேள்வி கேட்டதே இல்ல. உனக்கு வள்ளல் கொடுக்கணுமா, நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா கூடு அப்படின்னு ஒரு வாட்டி கூட நீ ஏன் இவ்வளவு கொடுக்கற, ஏன் இவ்வளவு வர, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு துரியோதனன் கேள்வி கேட்டதே கிடையாது.
இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம கர்ணரை வந்து வள்ளல், சிறந்த வள்ளல் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு மறைமுகமான ஒரு காரணம் துரியோதனனும் கூட. அஞ்சாவது ரீசன் விட்டு கொடுக்கறது, திரௌபதியோட சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக வந்து துரியோதனன் தான் வந்து ஆசைப்பட்டு போவாரு. ஃப்ரெண்டுக்காக கூட போகணுமே அப்படின்னு தான் சொல்லிட்டு கர்ணர் கூட போவாரு. ஆனா அங்க போகும்பொழுது ஒரு கஷ்டமான விருப்போட்டி வச்சிருப்பாங்க. சோ இப்போ வந்து துரியோதனன் வந்து கர்ணர்கிட்ட கேட்பாரு, எனக்காக நீ இந்த போட்டியை வின் பண்ணு அப்படின்னு. ஆனா அங்க வந்து விதிமுறை என்ன சொல்லிடுவாங்க, இல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர்லாம் ஆட முடியாது, அவங்கவுங்க அவங்கவுங்களுக்காக தான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு. அப்போ திரௌபதியை பார்த்து ஆசையே வந்து துரியோதனன் பட்டதுக்கு அப்புறமா கூட, ஏன் நண்பனை வந்து இந்த உலகமே வந்து ஒரு சிறந்த வில்லாலனா அங்கீகரிக்கிற ஒரு இடமா இது இருக்கும், இப்ப மட்டும் இந்த போட்டியில அவன் வின் பண்ணா, சோ நான் ஆசைப்பட்ட பொண்ணாவே இருந்தாலும் சரி அவன் வின் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அந்த செகண்டே அந்த மொமெண்டே திரௌபதி மேல இருந்த அந்த ஆசை எல்லாத்தையுமே கலந்து தூக்கி போட்டு நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கறா அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணி வழி எடுத்து வைப்பாரு நம்மளுடைய துரியோதனன். இதுல இருந்தே தெரியுது அந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்றத அவங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ள அந்த நட்புக்கு கொடுத்த மரியாதையினால ரொம்ப ஈஸியா லெகுவா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. ஸோ நவ் டு யூ ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட், இந்த மகாபாரதத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு விதமான நட்பு இருந்திருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் துரியோதனன் அண்ட் கர்ணர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த நட்பை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் ஆஃப் த வெரி வெரி டிஃப்ரெண்ட் அன்கன்வென்ஷனல் யட் அ வெரி பியூர் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்தது. எனக்கு அதனால தான் பிடிச்சிருந்தது. நான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல மறந்துருந்தாலோ இல்லை இதனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்கனாலோ அது எனக்கு கமெண்ட்ஸில் ரைட் டவுன் பண்ணுங்க. கண்டிப்பாக நானும் படித்து இன்னும் தெரிஞ்சுக்கிறேன். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்.